கௌதாரி முனையில் இருக்கின்ற குயிலன் பிரைவேட் லிமிடெட் என்கிற சீனாவினுடைய அட்டைப்பண்ணை கம்பெனி ஒன்றை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வருகை தந்திருந்தோம். அண்மைய நாட்களிலே சர்வதேச ரீதியாக பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், குறிப்பாக இலங்கையினுடைய தென்பகுதிகளிலே சீனாவினுடைய அகலக்கால்கள் பதிக்கப்பட்டு இப்பொழுது வடக்கு பகுதிகளில் குறிப்பாக நெடுந்தீவு, அனடதீவு, நைனாதீவிலே எனர்ஜியை உருவாக்குவதாக குறிப்பிட்டு சீனா தன்னுடைய கால்களை பதித்திருந்தது. அதனுடைய ஒரு தொடக்கமாகத்தான் அடியாலையிலே அட்டை குஞ்சுகளை உற்பத்தி செய்கின்ற பண்ணையை உருவாக்குகிறோம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட்ட ஒரு தொழில் நிலையம் இப்பொழுது கௌதாரி முனையினுடைய கிளிநொச்சியினுடைய மூல எல்லையிலே வந்து குயிலன், அதை நேரடியாக சொல்லப்போனால் குயிலன் என்ற தமிழ் சொல்லு போலே அது தென்படும். அவ்வாறான ஒரு கம்பெனியின் ஊடாக இன்று இந்த கௌதாரி முனை கல்முனை பகுதியிலே பாரிய அளவிலான ஒரு அட்டைப்பண்ணையை உருவாக்கி அவர்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் இதனை செய்து வருகிறார்கள். இங்கே எங்களுக்கு பக்கத்தில் நிற்கின்ற பாசையூர் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் நிற்கின்றார். கௌதாரி முனையிலே எங்களுடைய பல கடத்தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான இந்த உரிமங்கள் மறுக்கப்பட்டு இயற்கையாகவே கடலில் வளர்கின்ற அட்டைகளை நிராகரித்து செயற்கையான முறையிலும், உதாரணமாக இந்த புரோயிலர் கோழிக்கு வைக்கப்படுகிற மருந்துகள் போல பண்ணைகளில் அட்டைகளுக்கான மருந்துகள் ஊட்டப்பட்டு விரைவான வளர்ச்சி அடையக்கூடிய அட்டை இனங்களை உருவாக்கி இதனை ஏற்றுமதி செய்கின்ற வேலையிலே சீனா ஈடுபட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு வெளிப்படையாக பார்க்க போனால் ஒரு சீனாவினுடைய ஏற்றுமதி விடயம் அல்லது ஒரு அட்டைப்பண்ணை என்பது போலதான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாலே ஒரு பாரிய அரசியல் பின்னணி இருக்கிறது. இங்கே நைனாதீவு, நெடுந்தீவு, அனலதீவிலே அவர்களுடைய நிலைகுத்தப்பட்ட அடையாளங்கள், அதனுடைய எல்லை தாண்டி அரியாலையிலும் இப்பொழுது கௌதாரி முனையிலும் மிகவும் முக்கியமான கேந்திர நிலையங்களில் சீனாவினுடைய அட்டைப்பண்ணைகள் அல்லது கம்பெனிகள் என்ற பெயரிலே ஒரு பெரிய வல்லாதிக்க கால்கள் பதிக்கப்படுகிறது. இது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றில் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவருடைய விடுதலை போராட்டத்தினுடைய எஞ்சிய நாட்களில் இன்னும் அவர்களை அச்சுறுத்துகின்ற அல்ல அவர்களை இல்லாமல் செய்கின்ற பணிதான் நடைபெறுகிறது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் கூட ஒரு பாரிய அச்சுறுத்தலை வழங்குகின்ற, இந்தியாவை வலிந்து சண்டைக்கிழுக்கின்ற, இந்தியாவை கண்காணிக்கின்ற நடவடிக்கைகளில் மிக துரிதமாக தன்னுடைய பணிகளை இந்த இடங்களிலிருந்து செய்து வருகிறது சீன அரசு. அதுக்கு இலங்கை முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இங்கே இருக்கின்ற இந்த கடலோடு சேர்ந்த பார்வையிடக்கூடிய இந்த கேந்திர நிலையங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. எவ்வாறு சீனா தெரிவு செய்திருக்கிற இடங்களெல்லாம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனால்தான் இந்த இடம் ஒரு பெரிய அளவிலான ஆபத்தை தரக்கூடியதாக மாறியிருக்கிறது. இது தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் பாரிய ஆபத்தானது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் சட்ட ரீதியாக அனுமதியற்றிருக்கிற இந்த பண்ணைக்கான தடையை கொண்டு வருவதில் சட்ட ரீதியாக என்ன விடயத்தை கையாள முடியுமோ, நாங்கள் சென்ற இரண்டு நாட்களுக்கு முதல் நானும் கௌரவ சுமந்திரன் அவர்களும் கூட இங்கு வருகின்றிருந்தோம். அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் இதனை பாராளுமன்றம் மற்றும் சர்வதேச அரங்கிலும் இந்த உண்மைத்தன்மைகளை வெளியிலே கொண்டு போகிற விடயங்களை மிக தெளிவாக நாங்கள் கையாளுவோம். இது ஒரு ஆபத்தான விடயம் என்பதை எங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே இன்றைய எங்களுடைய பயணமாகும்.